கொரோனா ஊரடங்கு காலத்தில் சுமார் இரண்டு லட்சம் தொழிலாளர்களுக்கு இருநூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் ஊதியம் கிடைக்க மத்திய அரசு உதவி புரிந்துள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவா தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இவர் அதை பதிவு செய்தார் கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்த காலத்தில் தொழிலாளர் அமைச்சகத்தால் இருபது கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பதினைந்தாயிரம் பேர்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் கூறினார் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டவுடன் கட்டுமான தொழிலாளர்களுக்கு கட்டுமான நல நிதியிலிருந்து உடனடியாக நிதியுதவி வழங்க மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு அரசு உத்தரவிட்டதையும் அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் சுட்டிக்காட்டினார் ஒரு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் கட்டுமான தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் பொதுகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்